மொராக்கோ நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 800ஐ கடந்துள்ளது. வடமேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடு மொராக்கோ கால்பந்து அணிக்கு பெயர் போனது. அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடலின் எல்லையோரம் அமைந்துள்ள இந்நாடு அரேபிய மற்றும் ஐரோப்பிய கலாச்சாரங்களை ஒன்றிணைக்கும் முக்கிய நுழைவு வாயிலாக திகழ்கிறது. மொராக்கோவின் மராக்கேஷ் பகுதியில் இருந்து 75 கிலோமீட்டர் தூரத்தில் அட்லஸ் மலைத்தொடர் உள்ளது. இதனை ஒட்டிய நகரங்களில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 11 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உலக்கியது. அந்நாட்டு புவியியல் துறை அதிகாரிகள் வெளியிட்ட தரவுகளின்படி ரிக்டர் அளவில் 7 புள்ளியாக இந்த நிலநடுக்கம் பதிவானது. பலரும் தூக்கத்தில் இருந்தபோது கட்டடங்கள் குறுங்கின. இதில் ஏராளமான வீடுகள் நொடிப்பொழுதில் உடைந்து விழுந்தன. வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பலமுறை பின் அதிர்வுகளும் அங்கு உணரப்பட்டன. உயிரை காப்பாற்றிக் கொள்ள பலரும் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 800ஐ கடந்ததாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏராளமானோர் காயமடைந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. படுகாயமடைந்தவர்களை சாலைகளில் வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். طاح عليه واحد الصور كنا غاديين باش نخدموا بالليل وملي سمعنا داك الزلزال خرجنا كنجريو طاح عليه واحد المورسو من الفوق طاح لي على راسو هذا الشيء اللي كاين اخويا وجابوه للانعاش هنايا في المعاكيز في المدينه القديمه இதனிடையே மொராக்காவில் நிலநடுக்கம் ஏற்பட்டபோது கட்டடங்கள் உடைந்து விழுந்த நேரடி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சில நொடிகளை நீடித்த நிலநடுக்கம் கட்டடங்களை உலுக்கி தரைமட்டமாக்கிய காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான மராக்கேஷில் உள்ள கட்டடங்கள் நிலநடுக்கத்தால் கடுமையாக சேதமடைந்தன. மொராக்கோவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவும் வகையில் இந்திய தூதரகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் அழைப்பதற்காக பிரத்யேக உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2 1 2 6 6 1 1 2 9 7 4 9 1 என்ற எண்ணுக்கு மொராக்காவில் உள்ள இந்தியர்கள் அழைக்கலாம் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் நேற்றுக்கும் இன்று நிறைவு பெறுகிறது. தொடர்வது சொல்லதிகாரம்.